பொண்ண பாக்கணும் அவ்வளவுதானே? எப்படா ஐடியா பண்ணுண்டா? யோசிப்போம்டா. டேய் மாப்ள, கண்டிப்பா நீ எப்படியா அந்த பொண்ண பாக்கறடா? ஓகே. என்னடி சர்மிளா, வர வர உனக்கு கல்யாண கலை ஏறிக்கிட்டே போகுது. ஓங்க அக்கா, இங்க பாரு, தங்கத்தை நெருப்புல போட்ட மாதிரி தக தகன உன் மூஞ்சி ஜொலிக்குதுரி. கட்டிக்க போறவன் கொடுத்து வச்சு வந்த. அக்கா, நான் உனக்கு கேக்கட்டா? என்னடி? இல்ல, இங்க பாருடி, சொல்ல வந்தத சட்டுன்னு சொல்லு. எனக்கு நிறைய வேலை கிடக்குது. அக்கா, நானே இவ்வளோ ஆசையோட பேச வந்தேன், நீங்க இப்படி கடிச்சு துப்புனா என்ன பேசுறதா? சரி சொல்லு. இல்ல, அம்மா கிட்ட மாப்பிள்ளைய பத்தி கேட்டேன். அம்மா சிரிச்சுக்கிட்டே ஒன்னும் சொல்லாம போயிட்டாங்க. நீ அதை கேட்டு சொல்லுக்கா. ஏண்டி மாப்பிளைய பத்தி என்கிட்ட கேக்குற? நானா மாப்பிளைய பாக்க போனேன்? பெரியத்தாவும் பெரியம்மாவும் தானே பாக்க போனாங்க. மாப்பிளைய பத்தி எனக்கு என்ன தெரியும்? இல்லக்கா, ஓ மாப்பிள்ள கூட கல்யாணம் ஆகி 2 மாசத்துலயே துபாய் சவுதின்னு போயிட்டாரு. அப்படி இருக்குமோன்னு யோசனையா இருக்கு. அடிச்சிருக்கி, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. மாப்பிள்ளைய பத்தி நானும் விசாரிச்சிட்டேன். அவர் ஏதோ சென்னையில தான் வேலை பார்க்க போறதா சொல்லிக்கிட்டாங்க. அக்கா, இப்பதான் மாப்பிள்ளை பாத்துருக்கு, அதுக்குள்ள கல்யாணத்துக்கு அப்புறம் என்னன்னு கணக்கு போட ஆரம்பிச்சுட்டு பாரு. அடி சிறப்பால நண்டு பயல. டேய் மாப்பிள, அதான்டா பொண்ணு வீடு, நல்லா பாத்துக்க. ஹலோ, யாருங்க வீட்டுல? ஓட்டு லிஸ்ட் எடுத்து வந்திருக்கோம் ஐயா. அப்படின்னா ஓட்டு போடுறவங்க பேரையும் வயசையும் எழுதிட்டு போகணும். அது என் மகனுக்கு தான் தெரியும். அப்ப உங்க மகனை கூப்பிடுங்க. அவனை இப்ப கூப்பிட முடியாத, அவன் வெளிநாட்டுல இருக்கான். ஐயா, வீட்டுல வேற யாரும் இல்லையா? பொம்பளைங்க தான் இருக்காங்க. அப்ப அவங்களே கூப்பிடுங்க. எங்க வீட்டு பொம்பளைங்க எல்லாம் வெளியில வரமாட்டாங்க. டேய் மாப்ள, கொஞ்சம் சீக்கிரம் பண்றா, அவசரப்படாத. டேய் என்னடா நடக்குது? ஒண்ணுமே புரியலடா. வணக்கம் பாய். வணக்கம், வாங்க உள்ள போலாம். என்ன ஆசை? அதிகாரிகள் எல்லாம் வந்திருக்க மாதிரி தெரியுது. ஒண்ணுமில்லாத்தா, நம்ம தொகுதியில இடைத்தேர்தல் வருது இல்ல, அதுக்கு வாக்காளர் லிஸ்ட் விஷயமா நம்ம தலைவரை பார்த்து பேசிட்டு போலான்னு வந்திருக்காங்க. நம்ம தலைவர் ஊர்ல இல்லையா, அதான் நம்ம கிட்ட ஒரு சின்ன ஆலோசனை பண்ணிட்டு போலான்னு வந்திருக்காங்க. என்ன ஆசை சொல்றிய? ஏற்கனவே 2 பேரும் அங்க வாக்காளர் லிஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. என்னது? உனக்கு ஓகேடா. ஓகே, டே பேக் பண்ணிடுங்க. ஆ சரி. டே துபாய் காரன் பேசுறேன். பேசு பேசு. ஹலோ, என்னடா புது மாப்ள, எப்படி இருக்க? என்னடா கிண்டல் பண்றியா? நாளைக்கு மேரேஜ் வச்சிட்டு இன்னைக்கு துபாயில இருந்து ஃபோன் பண்ற? நீ கிளம்பிட்டியா இல்லையா? நீ என்னடா பண்றது? நானும் தலைகீழா நின்னு பார்த்துட்டேன், துபாய் காரன் லீவ் கொடுக்க மாட்டேங்கறான். அப்ப என் மேரேஜுக்கு வரல நீ? டே சாரிடா, கோச்சுக்காதடா. ஓகேடா. என்னடா மாப்பிள, வரலையாமா? வரலடா. நல்லதுங்க.